हाई स्टूडेंट्स इत ला डन पीरियड उ ना टाइम नहीं वीटे फुला एक्सईस पड़े ना सापू ना एक्सईस पड़नों एक्सईसो अभी ना वो कौंट पड़े फा वीट से पाटे रेडी मुटी बंदावाम यार हाई जंप नेक्स्ट लेफ्ट टू राइट वन टेन 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 काउंट मुड़च ओपन लैक ओके क्रॉस टच 25 टाइम्स फुल बॉडी अप फास्ट ओके 25 और 30 कूड़ा पन्ने नेक्स्ट फुल ब्रीथिंग चिन टच बैक पिछड़ी काल मड़काम चिन टच अपनम ब्रीतिंग टेन काउंट मुड़चोड़ आंसर योर साइड फाइव टच बॉडी फ्रंट वरकू बैक पड़ा वन जॉन गैप ग्राउंड टच पड़क लेग टच पड़कू जस्ट ट्राई एं काल बेंडकूड़ा टेन काउंट नेक्स्ट सेम पोजीशन ला वन टू थ्री फोर ब्रीथिंग लुक बैक इधर फाइव काउंट सेम लुक फ्रंट फाइव काउंट टेन काउंट ला लुक बैक फाइव काउंट लुक फ्रंट फाइव काउंट मुड़च இது எல்லாமே ஹிப் எக்சர்சைஸ் ஓகே நெக்ஸ்ட் ஹேண்ட்ஸ் அப் சைட் டச் எல்போ டச் ஓகே லுக் ஃப்ரண்ட் 10 கவுண்ட் தென் இப்போ நம்ம ஹிப் குண்டன எக்சர்சைஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் லெக்க்கு லெக் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் என்ன டர்ன் யுவர் ஃபுட் फूट टर्न पड़ी फूट रईस पड़ी ओके होल्ड यानी सीट डाउन अप डाउन सीटिंग लेग इधर लैंड हील डाउन टो मेल फुल स्ट्रेच बॉडी फ्रंट अप फुल एंद्रिच डाउन ओके इधर टेन काउंट முடிச்சதோட ஹேண்ட் ஸ்வீப் சிங்களா ஹேண்ட் ஃப்ரண்ட் சிங்களா புஷ் சைட் ஸ்விட்ச் டர்ன் டர்ன் டென் கவுண்ட் இந்த ஸ்விட்ச் பண்ணாதான் நம்ம ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சைட் ஸ்விட்ச் முடித்த உடனே நம்ம லெக் ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ் டவுன் டவுன் ஒரு 10 கவுண்ட் ஃபுல் டவுன் ஸ்ட்ரெச் பண்ணி ப்ரீத்திங் சின் டச் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் லெஃப்ட் ரைட் 10 கவுண்ட் நெக்ஸ்ட் Full breath in, hands down, ground touch. Ten count.
இந்த ஸ்பிளிட்டில் எவ்வளோ நேரம் உட்கார முடியுதோ உங்களால் அவ்வளோ நேரம் உட்காரலாம். எவ்வளோ நேரம் உட்காரமோ அவ்வளோ நம்ம லெக்கு அப்படி ஸ்டாப் கிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் முடித்த உடனே என்ன பண்ணுவோம், லாக் பண்ணுவோம். லாக் பண்ணிவிட்டு லே டவுன் பண்ணி என்னென்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணுவோமோ அனைத்து எக்ஸசைஸையும் நீங்கள் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும், வீட்டில் எப்படியெல்லாம் உங்களால் பண்ண முடியுதோ அதை பண்ணிவிடுங்க. என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குது லே டவுனில் நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10-15 எக்ஸசைஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. எதையுமே அறகுறையாக பண்ணாதீங்க. எப்போதுமே எந்த ஒரு வேலையும் அறகுறையாக பண்ணோம்னா நம்ம அதை முழு பிரதிபலன் எப்போவுமே அடைய மாட்டோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. 10 கவுண்ட்டு கம்பல்சரி பண்ணணும். முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கையை கீழே ஊனி எதிர்த்திரிக்கவே மாட்டோம். ஆம் ஒன்று ஹேண்ட் சோட்டர் ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு சுற்றணும். ஒரு 10 கவுண்ட் பேக், 10 கவுண்ட் லாக், 10 கவுண்ட் ரிவர்ஸ், 10 கவுண்ட் 1 அண்ட் ஃபார்வர்ட், 1 அண்ட் ரிவர்ஸ், 10 கவுண்ட் ரிவர்ஸ், 10 கவுண்ட் சைடு ஓல் சேஃப், 10 கவுண்ட் ரிவர்ஸ், 10 கவுண்ட் ஹேண்ட் ஸ்ரோட்டர் மூசாங்க, ஹேண்ட் சேஃப் ஹெட் ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட், 10 கவுண்ட். இது முடித்தோடனே ஹிப், சாரி 1, 2, 3, 4 நம்ம அந்த ஸ்டிச்சில் பண்ணுவோம்ல அது மாதிரி ஹிப்பு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஹோல்ட் யூனி லெஃப்ட், 1 ஃப்ரண்ட் ரைட் பேக். இந்த நீ சிட் எக்ஸசைஸ் ஒரு 10 கவுண்ட், இந்த சைடில் 5, இந்த சைடில் 5, ரிவர்ஸ் ஆப்போசிட், இது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இது ஈஸியாக இருக்கிறது இல்லாமல் இது வந்து பெரிய சப்போர்ட் நம்ம ஹியூபோடாச்சில் நிற்கிறதுக்கு. இது அதிகமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தை பவர் ரொம்ப முக்கியம், லெக்கு பவர் முக்கியம், அதுக்காக தை பவர் ரொம்ப முக்கியம். இந்த நீ ஒர்க் அவுட் முடித்தோடனே நமக்கு லெக்கு ஒர்க்கு ரொம்ப முக்கியம். இது அந்த 10 கவுண்ட் சொன்னல, அது கம்பல்சரி நீங்கள் 10 கவுண்ட் பண்ணியே ஆகணும். 10 கவுண்ட் அப்படிங்கிறது சும்மா நம்ம ஒரு மனசை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு தான், பட் நீங்கள் 50 தடவை 1000 தடவை கூட செய்யலாம். நீ எவ்வளோக்கு நீங்கள் செஞ்சு வசிக்கிறீங்களோ அது அவ்வளோக்கு உங்களுக்கு பலன் தரும். சரியா, நம்ம அந்த நீ ஃபுல்லாக பேலன்ஸ் முடித்த உடனே எந்திரிக்கிறோம். எந்திரிச்ச உடனே நீ கேட்ச், உன்னால் எவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணி முடியுதோ ஃபர்ஸ்ட் நீ ரைஸ், இவ்வளோ தூரம் முடியணும், இவ்வளோ தூரம்னா ஸ்டேபிள் பண்ணு. ஓகே, அதை ஃபுல் பண்ணிக்கணும். இல்லை இவ்வளோ தூரம் முடியுதா, ஒன்று இவ்வளோ தூரம் முடியுதா, அவ்வளோ கேட்ச் ஃபுல்லிங். மேக்ஸிமம் நமக்கு ஷோல்டர் லெவல் இருந்துச்சுன்னா கிக்கு நல்லா ஹையாக வரும். ஓகே, இது ஃபுல்லாக ஸ்டிச் இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றால் பேலன்ஸ் முடியுதுன்னா விட்டுறணும். இந்த விதத்தை கால் கீழே உள்ள கால் தாங்கி நிற்கணும். ஓகே, ஹாய், இதெல்லாம் ஸ்டிச்சு ஒரு 10 கவுண்ட் முடித்ததோட நம்ம ஸ்விங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரைட் லெக் பேக் போகும்போது லெஃப்ட் லெக் முன்னாடி இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கணும், ரைட் லெக் பேக்கில் இருக்குது, ரைட் ஹேண்ட் பேக்கில் இருக்கணும். அப்போ தான் ஒரு ஃபைட்டர்னு எல்லாமே சொல்லுவாங்க. அந்த ஸ்டைல் இருக்கணும், ஒரு ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டைல் இருக்கணும். இதோ இப்போ நார்மலாக நான் நிற்கிறேன், ஃபைட்டுக்கு நான் ஸ்டைல் அப்படின்னா எப்படி வந்து நிற்கணும். சரியா, இதுலேருந்து லெக் ஸ்விங் ஃபஸ்ட் என்ன ஸ்விங் செய்வோம், ஃப்ரண்ட் ஸ்விங், ஃப்ரண்ட் ஸ்விங் ஒரு 5 கவுண்ட்டு லைட் டவுனில் பண்ணிவிட்டு ஸ்விங் பண்ணும்போது ஃபுட் டேர்னாக இருக்கணும். ஃபுட் டேர்ன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு லெக்கு ஸ்விங் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹை போகிறதுக்கு ஹைட்டில் எவ்வளோ ஹைட் போக முடியுமோ அவ்வளோ ஹைட் போகணும், கரெக்டாக போடணும் மெஷர்மெண்ட்டோட. இல்லை பேக்கில் உள்ள கீழே உள்ள லெக் வாரி விழுந்துருவோம். அதனால் சேஃப் ஃபுல்லாக பண்ணணும். கீப் சேஃப் ஃபர்ஸ்ட்,
சரியா லெக் ஸ்விங் ரைட் லெக் 10 கவுண்ட் லெஃப்ட் லெக் 10 கவுண்ட் ஒவ்வொரு ஸ்விங்குக்கும் பாடி ஸ்டேபிளாக தான் இருக்கணும் பாடி டோன்ட் பெண்ட் ஓகே சேஞ்ச் இன்சைட் டு அவுட் சைட் எவ்வளோ பக்கத்தில் சுற்ற முடியுமோ அவ்வளோ பெரிய சர்க்கிளாக பக்கத்துலேயே சுற்றணும் 10 கவுண்ட் லெஃப்ட் லெக் 10 கவுண்ட் சேஞ்ச் அவுட் சைட் டு இன்சைட் இதுவும் அதே மாதிரி சர்க்கிள் தான் ரைட் லெக் 10 கவுண்ட் லெஃப்ட் லெக் 10 கவுண்ட் கிராஸ் ரைட் லெக் லெஃப்ட் ஷோல்டர் கிராஸ் டச் கிராஸ் ஸ்விங் 10 கவுண்ட் டென் கவுண்ட் டன் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம் சைட்டில் நின்றுட்டு இரண்டு எந்த லெக் வேணும் எந்த ஹேண்ட் வேணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட் லெக் ஸ்விங் சைட் ஸ்விங் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் லெக்கை மட்டும்தான் தூக்கணும் பாடி சாய்ச்சா தான் நான் தூக்குவேன் அப்படி கிடையாது லெக்கு மட்டும்தான் பவர் பாடி சாய்க்கவே இல்லை சைட் ஸ்விங் ரைட் சைடில் 10 கவுண்ட் லெஃப்ட் சைடில் 10 கவுண்ட் Done. Next, right to left. Well, action. Over leg, வாங்கி வைக்கணும் இது டர்ன் கவுண்ட் முடிச்சதோட பேக் ஸ்விங் பேக் ஸ்விங்க்கு என்ன பண்ணுவோம் எந்த கால் பண்ண போகிறோமோ அது ஃப்ரண்டில் இருக்கணும் ரைட் லெக்கில் இப்போ பண்ண போகிறோம் ரைட் லெக் பேக் ஸ்விங் ஒன் ஓகே உங்களுக்கு பேக்கில் செஞ்சு காட்டுறேன் இதில் முக்கியமான விஷயம் எந்த கால் ஸ்விங் பண்ணுறோமோ அந்த சைடில் லுக் பேக் இருக்கணும் கால் நம்ம போகிறது தெரியணும் குற்றம் போக்கில் நம்ம அடிக்கக்கூடாது ஓகே லெக் அப் இவ்வளோ சிச்சு இது ஸ்விங் பண்ணோம் இந்த ஸ்விங்க்கு எல்லாமே ஸ்பீடு தான் ஸ்பீடு பண்ணி முடிச்சிடும் இப்போது அதே எல்லாமே செஞ்சு முடித்ததோட சைடில் எவ்வளோ தூரம் நம்ம காலை ஹை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் காலை ஹை பண்ணி நம்ம இன்சைட் டு அவுட் சைட் பண்ணுவோம்ல அதே மாதிரி ரைட் சைடில் ஸ்பின் கிக் லெவலில் காலை ரைஸ் பண்ணி ஸ்லோ ரொட்டேட் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் பண்ணணும் உனக்கு எவ்வளோ ஹைட் வருதோ பண்ணிக்கலாம் பட் நமக்கு தேவை கீழே உள்ள லெக்குக்கும் பேலன்ஸ் இந்த லெக்குக்கும் பேலன்ஸ் ஸோ அது சரியா அதை எப்படி பண்ணணும் எவ்வளோ தூரம் முடியுதோ ஸோ ஒன் டூ லெஃப்ட் சைடில் 10 எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணிக்கணும் ஓகேவா இல்லாம் இப்போ நம்ம பண்ணது எல்லாமே ஸ்பீடு எக்ஸசைஸ் இது எல்லாமே நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் செய்வோம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே ஹேண்ட்ஸு சைடு பேக் கேட்சு புஷ் பேக்கு இது எல்லாமே ஸ்டிச்சில் வரும் அது ரெகுலராக நீங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக இவ்வளோ எக்ஸசைஸ் செஞ்சு தான் ஆகணும் செஞ்சால் மட்டும்தான் நீ கராத்தி ஸ்டூடெண்ட் ஸ்டான்ஸ் ஓஸ் பாய் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஜஸ்ட் லாக்டவுன் பீரியடு அது முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கிளாஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் இப்போ நான் போஸ்ட் பண்ண அனைத்து வீடியோவை நீங்கள் பார்த்து எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு ரொம்ப முக்கியமானது நல்லா சாப்பிட்றீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஓகே கீப் சேஃப் வீட்டுக்குள்ளே இருங்க பாய்